லேட்டஸ்ட் சூப்பர் ஹிட் பிளாக்பஸ்டர் திரைப்படத்தை உங்கள் சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். இப்பொழுது ஒரு மாதத்திற்கு ஆட் ஃப்ரீ என்டர்டெயின்மென்ட் வெறும் 99 ரூபாய் மட்டும். என்னோட அம்மா அப்பா இருக்கும்போது அவங்களோட விருப்பத்துக்காக நீங்க மல்லிப்பூ வச்சு விட்டத நான் பெருசா நினைக்கல. ஆனா யாருமே சொல்லாம நீங்களா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. திடீர்னு இந்த ஞானோதயம்லாம் எப்படி வந்துச்சு தமிழ்? மல்லிகா, நேத்துதான் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு உங்க கண்ணில் இருந்த அந்த பயம் என்னை பார்த்த உடனே பட்டுன்னு மறைஞ்சு, எனக்கு எதுவும் ஆகலைன்னு தெரிஞ்சதும் உங்க முகத்தில் வந்த அந்த பிரகாசம் இருக்கே, இப்போ கூட அது என் கண்ணிலேயே இருக்கு மல்லிகா. அது என் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அன்பை விட, என் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அக்கறையை விட, அதுக்கெல்லாம் மேலே ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே இருந்ததை நான் பார்த்தேன். அதுக்கு என்ன பேருன்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனா உங்களுக்குள்ள இருந்த அந்த ஏதோ ஒண்ணு எனக்கு பிடிச்சிருந்தது மல்லிகா. அப்படியா தமிழ்? எனக்கே தெரியாம எனக்குள்ள ஒண்ணு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுதா? அது ஒண்ணுமில்ல தமிழ், கற்பனை, வெறும் கற்பனை. சரி, இனிமே ஆட்டோ ஓட்டும் போது எந்த போன் வந்தாலும் அட்டன் பண்ணாதீங்க. அதுல உங்க கவனம் சிதறி போனதுனாலதான் இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துச்சு. என் கவனம் சிதறியதால இந்த ஆக்சிடென்ட் நடக்கல. உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற அவசரத்துல பதட்டத்துல நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். கொஞ்சம் அந்த வேன்காரர் மட்டும் பிரேக் போடாம இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், என் ஆட்டோ அப்படியே அப்பள மாதிரி நொறுங்கி இருக்கும். நல்ல வேலை எனக்கு ஆயுசு கெட்டி. எல்லாம் உங்களாலதான் மல்லிகா. என்னாலயா? ஆமா, ஒரு புருஷனோட உயிர் ஒரு பொண்டாட்டியோட கழுத்தில் இருக்கிற தாலியோட சக்தியில தான் இருக்கு. நான் உங்க கழுத்துல பொய்யா கட்டின அந்த தாலியோட சக்தி தான் என் உசரை இப்ப காப்பாத்திருக்கு. இதுதான் உண்மை. ஐயோ, நீங்க வேற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க செஞ்ச புண்ணியம் தான் உங்க உயிரை காப்பாத்தி இருக்கு. நான் செஞ்ச புண்ணியமே நீங்க எனக்கு கிடைச்சது தானுங்க. ஐ மீன் ஃப்ரெண்டா. அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கு தமிழ். ஆனா தினமும் என் நெத்தில் இருக்கிற பொட்டுக்கு என்ன அர்த்தமும் இல்லாம இருக்கு. நேத்துதான் நான் வைக்கிற பொட்டுக்கு அர்த்தமே புரிஞ்சுது. ஆமா மல்லிகா, நீங்க இருக்கிற வரைக்கும் என்னை யாருமே அசைக்க முடியாது. ஏன், அந்த யமனால கூட உங்க வயித்துல பாரதி அண்ணியோட குழந்தை வளருதுங்க. அதே மாதிரி உங்க மனசுலயும் ஏதோ ஒரு எண்ணம் வளருதுன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் என்ன பத்தி? மனசா? எனக்கு மனசுன்னு ஒண்ணுமே கிடையாது தமிழ். எனக்கு வயிறு மட்டும்தான் இருக்கு. அதுல பாரதி அக்காவோட குழந்தை மட்டும்தான் வளருது தமிழ். ஆனா எனக்கு மனசு இருக்கு மல்லிகா. அதுல நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு தான் எனக்கு தெரியல. அது தெரியாமலே இருக்கட்டும். நம்மளோட கவனம் எல்லாம் அக்காக்கு இந்த குழந்தைய பெத்து கொடுக்கறதுல மட்டும்தான் இருக்கணும். நான் தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஆசைப்படல மல்லிகா, உணர்வு பூர்வமான காதலுக்கு தான் ஆசைப்படுறேன். அது உங்ககிட்ட இருந்து கிடைச்சதுன்னா என்னோட கடந்த கால வாழ்க்கையில இருந்து நான் மீண்டு வர முடியும். அதுக்கான கொடுப்பனை எனக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல மல்லிகா. தமிழ், உங்களுக்கு ஏற்பட்ட அதே உணர்வு தான் என்னோட மனசுலயும் ஏற்பட்டிருக்கு. நீங்க சொல்லணும்னு முயற்சிக்கிறீங்க, ஆனா என்னால முடியல.
சாப்பிடுவாங்க. என்னமா யோசிச்சுட்டு இருக்க அத்தை? மாமா அந்த எதிர்த்த விட்டு குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு விடமாட்டேன்னு அடம்பிடிச்சதுதான் ஒரே யோசனையா இருக்கு. எனக்கும் அதாமா ஒண்ணு புரியல. அவரு இது வரைக்கும் தனக்குள்ளேயே ஏதோ பேசிட்டு இருந்தாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் மனசுக்குள்ள திடீர்னு அந்த குழந்தை மேல எப்படி பாசம் வந்துச்சுன்னு தான் எனக்கும் புரியல. அத்தை எனக்கு புரியுது. நாம அந்த குழந்தைய அவர்கிட்ட இருந்து புடுங்கி கொடுத்தப்ப அவர் தவிச்ச தவிப்ப மட்டும்தான் நீங்க பாத்தீங்க. ஆனா அவர் ஏதோ பேரு சொல்லி முணங்கினத நீங்க யாருமே கவனிக்கல. அத நான் கவனிச்சேன். அத்தை, மாமாவோட உள் மனசு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். மாமாவுக்கு ராகுல் மேல அதிகம் பாசம் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த குழந்தைய அவர் ராகுலா நினைச்சு பாத்திருக்காரு. அப்படிதான் எனக்கு தோணுது. அத அவர் வாய் முணகறது வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். அந்த பையனை அவன் அம்மா கூட்டிட்டு போனப்ப மாமா தன் பேரன் தன்னை விட்டுட்டு போன மாதிரி ஃபீல் பண்ணாரு. ராகுல் பேரை சொல்லி முணகினத நான் கேட்டேன். ராகுல், ராகுல் பெரிய சொன்னாரு. என்னது, அண்ணன் ராகுல் பேர சொல்லி முணகினாரா? இருக்காது. இந்த பாரதி வேற எதுக்கும் அண்ணிக்கிட்ட அடி போடுறா. பாரதி, மாமா ராகுல் பேர சொன்னாரா? நீ என்னமா சொல்ற? நீ சொல்றது நிஜம்தானாமா? சத்தியமா நிஜாத்த. அவர் மனசு துடிச்ச துடிப்ப அவர் வாய் முணங்கினத வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் மனசுக்குள்ள இருந்து வந்த வார்த்தை ராகுல் தான். குணமாயிடுவாரா? கண்டிப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. மாமாவை குணப்படுத்த எந்த மருந்து மாத்திரையாலையும் முடியாது. மாமா குணமாகணும்னா ராகுல் வந்தாதான் நடக்கும். நான் அதை உறுதியா சொல்லுவேன். பொய் பொய் பொய், நீ உறுதியா நம்பு, இறுதியா நம்பு. ராகுல வச்சு தமிழையும் மல்லிகாவையும் வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு திட்டம் போடுறியா? அது மட்டும் நடக்காதுடி. நடக்கவும் விட மாட்டேன். உன் புருஷன் நான் சொல்றத கேக்குற வரைக்கும் நீ சொல்றது எதுவும் நடக்காது பாரதி. அத்த, நம்ம உடனே ராகுல வர வச்சாகணும். ராகுல் மாமாவோட இருந்தானா அவரோட நினைப்ப ராகுல் நிச்சயமா திரும்ப கொண்டு வருவான். ராகுல் வரணும்னா கூட நம்ம தமிழும் மல்லிகாவும் வரணும். அப்பதான் நீ சொல்ற மாதிரி நடக்கும். ராகுல் அப்படி இங்க வரணும்னா தமிழும் மல்லிகாவும் வரணும்னு அடம் பிடிப்பான். அவனை எப்படி சமாளிச்சு இங்க கூட்டிட்டு வர முடியும்? எனக்கு மல்லிகா இருக்காத, அவ சம்மதிச்சா போதும். ராகுல இந்த வீட்டுக்கு வர வச்சிடலாம். பாரதி, என்ன எங்க அண்ணிக்கிட்ட என்ன அளந்து விட்டுட்டு இருக்க? எங்க அண்ணனுக்கு அண்ணினா உசுறு. அவங்கள மனக்கோலத்துல பார்த்தே எங்க அண்ணனுக்கு சுத்தமா ஞாபகம் வரவே இல்லை.
அண்ணி முகத்தை பார்த்தும் கூட ஒரு அங்குலம் கூட அசையாம அப்படியே தேமே நின்னுட்டு இருந்தாரு. அண்ணிய பார்த்தும் வராத ஞாபகம் இன்னைக்கு பிறந்த ராகுல பார்த்ததும் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருமா? போவியா? போ, இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லு, எங்க கிட்ட வேண்டாம். இல்ல கோமதி, பாரதி சொல்றதுல உண்மை இருக்கோ இல்லையோ அவ சொல்றத முயற்சி பண்ணிதான் பாப்போமே. ஊர் பெரியவங்க ஊர் மக்கள் எல்லாம் அம்மன் கோவில் திருவிழா நடக்கலன்னா இந்த ஊருக்கு மட்டும் இல்ல நம்ம வீட்டுக்கும் சாபக்கேடுன்னு சொல்றாங்க. உங்க அண்ணனுக்காக நமக்காக மட்டும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, இந்த ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவாவது அவருக்கு ஞாபகம் வரணும். அம்மன் கோவில் திருவிழா நிச்சயிக்கப்பட்ட நாள்ல நடக்கணும், அதுக்காகவாவது பாரதி சொல்றத நாம கேட்டுதான் ஆகணும். அவருக்கு ஞாபகம் வரத்துக்கு என்னெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நாம செஞ்சாகணும். அதோட திருவிழா நடக்கிறதுக்கு இன்னும் 2 வாரம்தாமா இருக்கு, அதுக்குள்ள அவருக்கு ஞாபகம் வந்தாதான் அம்மனுக்கு சாத்த வேண்டிய வைர கிரீடமும் நகைகளும் இருக்கிற இடம் தெரியும். அப்பதாமா திருவிழாவும் நடக்கும். பாரதி, நீ என்ன வேணாலும் செய், இன்னைக்கே இந்த வீட்டுக்கு நம்ம ராகுல் வந்தாகணும். ராகுல் இந்த வீட்டுக்கு வர்றத என்கிட்ட விட்டுடுங்க அத்த, ராகுல சமாளிச்சு எப்படி இந்த வீட்டுக்குள்ள வர வைக்கணும்னு நான் பாத்துக்கிறேன். சித்தி, ராகுல் வரப்போறான், அவனுக்கு தேவையான டாய்ஸ் ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன், நீங்க போய் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருங்க. நீங்க இத ராகுலுக்காக செய்ய வேண்டாம், உங்க அண்ணனுக்காக செய்யுங்க. ஓகே, சரி நான் வரேன். பாலை மட்டும் அண்ணனை குடிக்க வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அண்ணன் நம்ம சொல்றதையெல்லாம் கேட்டு சொல்றத சொல்ற கிளிப்புள்ள மாதிரி ஆயிடுவாரு. ஆண்டவா, அந்த சாமியார் சொன்னது உண்மையாகி இந்த வேர்ல பவர் இருந்து எங்க அண்ணனுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடணும். வந்துடும், வந்துடும், வந்துடும்.
இந்த அண்ணிய பாரு, அண்ணனை குழந்தைய நினைச்சு கேக் ஊட்டி விடுறது. பாத்து பாத்து விரல கடிச்சிட போறாரு. இப்ப இந்த பாலை எப்படி அண்ணன் வாயில ஊத்துறது? சரி, பிஸ்கெட்டுக்கு பால் சைட் டிஷ் தானே, அண்ணி கையாலேயே இந்த பால் அண்ணனுக்கு குடிக்க கொடுத்துருவோம். வாகோமதி, உங்க அண்ணனுக்கு பிஸ்கெட்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். எங்க அண்ணனுக்கு பிஸ்கெட்னா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. தோ இந்த கேக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அதனால தான் வாங்கி வச்சிருக்கேன். அண்ணி அண்ணி, நான் ஊட்டட்டுமா எங்க அண்ணனுக்கு? சரி, இந்த ஊட்டு. அண்ணே சாப்பிடுங்க, சாப்பிடுங்க அண்ணே. கொஞ்சமா? கொஞ்சம். கோமதி, என்னமா அது? பாலனி பாத்தியா, என்ன ஒரு ஆச்சரியம். நானே உங்க அண்ணனுக்கு பால் கொண்டு வந்து குடிக்க குடுக்கலான்னு இருந்தேன், நீயே பால் கொண்டு வந்துட்ட. இதான் ஒரே தாய்ப்பால் குடிச்ச அண்ணன் தங்கச்சி பாசங்கிறது. நீ எதுக்கும் ஒரு வாய் குடிச்சிட்டு கூட? நான் அப்பவே குடிச்சிட்டு வந்துட்டேன். அண்ணனுக்கு குடுங்க குடுங்க குடுங்க. இந்த இத புடி குடுங்க. இல்ல, சூடு கொஞ்சம் வரும்போதே நல்ல ஆத்தி தான் கொண்டு வந்தேன், குடுங்க. நீங்க குடிக்காதீங்க அண்ணி. இல்லம்மா, சக்கரை கரெக்டா இருக்கான்னு பாரு. சக்கரை எல்லாம் கரெக்டா போட்டு கொண்டு வந்துட்டேன், குடுங்க. சரி சரி, கரெக்டா தான் போட்டிருப்பேன். இல்ல, சின்ன வயசுல நீங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல தானே பால் குடிப்பீங்க, ஆளுக்கு கொஞ்சமா குடிப்பீங்களே, அதே மாதிரி இல்ல இல்ல இல்ல, நான் கீழே அண்ணன் கலக்கும் போது ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்துட்டேன், இது அண்ணனுக்கு மட்டும் தான், குடுங்க. குடிச்சிட்டியா? குடிச்சிட்டேன் நானே. என்ன நீ சும்மா பாத்தம்மா, குடுங்க. ஆஹா ஆண்டவா, நாம எப்படிரா அண்ணனை இந்த பாலை குடிக்க வைக்கிறதுன்னு பயந்துட்டு இருந்தோம், இப்ப அண்ணி கையாலே இந்த பாலை குடிக்க வைக்க வேண்டியதுதான். என்ன கோமதி அப்படி மலைச்சு போய் நிக்கிற? அது ஒண்ணும் இல்ல அண்ணி, எப்படி நம்ம ஊரு சிதம்பரத்துக்கு ராஜா மாதிரி இருந்தேன் எங்க அண்ணே, இப்ப பாருங்க பிஸ்கெட்டு கேக்குன்னு குழந்தை மாதிரி ஆயிட்டாரே. அந்த பாவி பாரதி வந்திருக்கின்ற போறா, அவளுக்கு தான் மூக்குல வேர்த்திருமே. என்ன நீ பிஸ்கெட் கொடுத்துட்டு இருக்கீங்க பழைய மாதிரி, அவருக்கு பாருங்க பிக்கல் வர மாதிரி இருக்கு, பால குடுங்க முதல்ல. அண்ணி என்ன பண்றீங்க? நீ கொண்டு வந்த பால தான் குடுக்கறேன். ஐயையே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த பால தானே நம்ம ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். ஐயையோ, என்னத்த தான் நாலு புள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்குனீங்களோ, ஒண்ணும் புரியல. குடுங்க, இப்படியே பால் குடிப்பீங்க, நான் சொல்லி தரேன் பாருங்க, குடுங்க. அண்ணி மூக்கு புடிங்க. ஐயே, உங்க மூக்கு இல்ல, அண்ணன் மூக்கு புடிக்க சொன்னேன். என்னம்மா நீ இப்படி என்ன புடிக்கிறீங்க? நல்லா நல்லா புடிங்க. சரி சரி, நல்லா அழுத்தி புடிங்க. அண்ணன் குடிக்கிறாரு பாருங்க.
அது கரெக்ட். இப்படி குடிக்கணும்.